வணக்கம் மக்களே, ஆஸ்திரேலியா தொடருக்காக இந்திய வீரர்கள், பயிற்சியாளர்கள், அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் இப்படின்னு எல்லாரும் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. இப்ப முக்கியமான இந்திய பவுலர் அணியில இணைய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது யாருன்றத பத்தின தகவலை தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஆஸ்திரேலியா அணியில எப்படி மும்மூர்த்திகளான ஸ்டார், கம்மின்ஸ், ஹெசல்வுட் இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்திய அணியில பும்ரா, சிராஜ், ஷமி இருக்காங்க. ஆனா இப்போ இந்த மூணு பேர்ல ஷமி காயம் காரணமா இந்திய அணியில இடம் பெறல. இது இந்தியாவுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா வேகபந்து வீச்சாளர்களா சிராஜ், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷத் ராணா, பும்ரா இப்படின்னு அஞ்சு பேர் இருந்தாலும் இதுல பும்ராவை தவிர நம்ம யாரையுமே நம்ப முடியாது. சிராஜ் இப்போ ஃபார்ம் அவுட்ல வேற இருக்காரு. ஆகாஷ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷத் ராணாலாம் யங் பிளேயர்ஸ், அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. கம்மின்ஸ், ஹெசல்வுட், ஸ்டார்கோட கம்பேர் பண்ணும் போது இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ முகமது ஷமி ஸ்குவாட்ல இணைய போறதா தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தி பெங்கால் கிரிக்கெட் சங்கம் தரப்புல இருந்து அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. கால காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்ட ஷமி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. இப்பதான் பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதன் காரணமா தான் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று தொடர் கொண்ட டெஸ்ட் போட்டியில ஷமியால இந்திய அணியில இடம்பெற முடியல. ஷமிய எதிர்பார்த்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. அதோட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடர்லயும் ஷமியால இடம்பெற முடியல. பெங்கால் மாநில அணிக்காக ரஞ்சி டிராபில ஷமி ஆடுறதா இருந்தது. காயம் குணமாகாத நிலையில அதுலயும் ஷமி பங்கேற்கல. இப்போ இந்த விஷயத்துல ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா ரஞ்சி டிராபில மத்திய பிரதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில பெங்கால் அணிக்காக ஷமி விளையாட போறாரா. காயம் குணமடைஞ்சிருக்க கூடிய நிலையில ரஞ்சில ஆட முடிவெடுத்திருக்காரா முகமது ஷமி. இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இத பெங்கால் அணியோட கோச்சான ரத்தன் சுக்லாவும் உறுதி செஞ்சிருக்காரு. அதோட தேசிய கிரிக்கெட் அகாடமில இருந்து ஷமி உடல் தகுதி சான்றிதழையும் வாங்கிட்டாராம். இனி என்ன, ஷமியோட ஆட்டம் ஆரம்பம்தான். மத்திய பிரதேஷ் அணிக்கு எதிரான ரஞ்சி போட்டியில ஷமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே ஆஸ்திரேலியா போறதுக்கு பிளைட் ஏறிடுவாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. சிராஜ் இப்போ அவுட்ல இருக்க நிலையில இப்போ ஷமியோட வரவு இந்திய அணிக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ரிக்கி பாண்டிங் கூட இந்திய அணியில ஷமி இல்லாதது இந்திய அணி கவசத்தை இழந்த மாதிரின்னு பேசியிருந்தாரு. ஏன்னா அவங்க அணியில ஸ்டார், கம்மின்ஸ், ஹெசல்வுட்னு மூணு கவச குண்டலத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அதனால நம்மளை பார்த்து பரிதாபப்படதான் செய்வாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல மூணு டெஸ்ட் தொடரை இழந்து ஒயிட் வாஷ் ஆகி இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொள்ள அவங்க நாட்டுக்கு போறாங்க. இப்போ ஷமி ரஞ்சி ஆடுறது கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சோ நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஷமி ரஞ்சில கலக்கி அப்படியே ஆஸ்திரேலியா போய் அங்கேயே தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அதிரடி காட்டுவார்னு நபலா. நன்றி, வணக்கம்.